சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவலவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி எண்ணம் அதன் வெளியீடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றில் தன்னுரிமை சமுதாயப்படிநிலை வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எய்திட செய்யவும் அவர்கள் அனைவரிடமும் தனி மனிதனின் மாண்பு நாட்டு மக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன்பிறப்புரிமையினை வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதியுடையவராய் இருப்போம். நன்றி. இந்திய அரசியலமைப்பின் 75வது ஆண்டை முன்னிட்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை உறுதிமொழியாக வாசித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள், முழு விவரம்? கனிமொழி, வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் உறுதிமொழி ஏற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். அதாவது இன்று இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த நாள் மிக மிக முக்கியமான நாள், வரலாற்று சிறப்பு மிக்க நாள். எனவே இந்த நாளை அனைத்து அரசு அலுவலகங்களிலும் குறிப்பாக பள்ளி கல்லூரிகளிலும் கூட அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என 4 தினங்களுக்கு முன்பே தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆங்கிலத்திலே கான்ஸ்டிடியூஷன் டே ஆஃப் இந்தியா என்று அழைக்கிறார்கள். நம்முடைய அரசியலமைப்பு உருவானதை குறிக்கக்கூடிய வகையிலும் அதனுடைய வரலாற்று சிறப்புகளை தொடர்ந்து உணர்த்தக்கூடிய வகையிலும் ஜனநாயகத்தினுடைய அடித்தளமாக திகழக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தொடர்ந்து 2 மாதங்கள் கழித்து ஜனவரி 26ஆம் தேதி இந்த குடியரசு தினம் என்பது அறிவிக்கப்பட்டது. எனவே அவ்வளவு சிறப்பு மிக்க மிக முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு தினத்தை தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களிலும் அதே போல பள்ளி கல்லூரி உள்ளிட்ட இடங்களிலும் அந்த முகப்புரையை உறுதிமொழியாக ஏற்று தற்போது உறுதிமொழி கடைபிடிக்கப்படுகின்றது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் IAS அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் சேர்ந்து அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கின்றார். இந்த உறுதிமொழியில் பல்வேறு வாசகங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் அதே போல சம நல சமுதாயம் சமய சார்பின்மை மக்களாட்சி முறை அமைவதொரு குடியரசை நிறுவுவதற்கும் என்று தொடங்கக்கூடிய அந்த முகப்புரையை உறுதிமொழியாக ஏற்று வாசித்து உறுதியேற்றுக் கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.